திருநெல்வேலி மத்திய மாவட்டம் போனதான ஞாயிறு திரவியம் கிட்டத்தட்ட 2 லட்சம் ஓட்டில் ஜெயிச்சார். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நாடகம் அவர்களே, அவர் ஜெயிச்சார். அவருக்கான நம்ம ஒரு கூட்டம் பேசினோம். அன்னைக்கு அதிமுக ஒரு கூட்டம் நடத்தினாங்க. இதில் சங்கர் நகரில் அதில் ஆலையே கிடையாது. இங்கே கிட்டத்தட்ட 20,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதே போல இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் 40 தொகுதியிலும் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் விரும்புகிறார்கள். கலைஞர் சொன்னார் ஒரு முறை, மாநில சுயாட்சி மத்தியிலே கூட்டாட்சி என்று. ஒரு தனி மனிதனுடைய ஆட்சி என்பது இந்தியாவில் ஏற்படக்கூடாது. எல்லா மாநிலங்களிலும் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு ஆட்சி அமைத்தால்தான் அந்தந்த மாநிலங்களுக்குள்ள உரிமைகளை நாம் பெற முடியும் என்ற காரணத்திற்காக நம்முடைய தலைவர்கள் மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி என்ற முழக்கத்தை இன்றைக்கு வைத்தார்கள். அப்படிப்பட்ட நிலைதான் இன்றைக்கு நீடிக்கிறது. தென் மாவட்டங்கள் எடுத்துக்கொண்டால் பூராமே பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்ப்பு. இங்கே கூட பல பேர் சொல்கிறார்கள், பாரதிய ஜனதா கட்சி அவர்களை சேர்த்து விட்டார்கள், இவர்களை சேர்த்து விட்டார்கள், அந்த கூட்டணி இந்த கூட்டணி எல்லாம் சொல்கிறார். எந்த கூட்டணி வந்தாலும் இங்கே உறுதியும் நடக்காது. 40 இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி. அது கூட்டணி குட்டி தலைவர் முடிவு செய்வார். அது அவர்களுடைய விருப்பம். அவர் யாரை கையை காட்டுகிறாரோ அவரை நாம் நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த தொகுதியில கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறோம். அது கூட இது கூட ராமநாதபுரத்தில் நேற்று போட்டு ராமேஸ்வரத்தில் பிரதமர் போட்டியிட போகிறார். வாரணாசின்னா அவர் தொகுதி, காசிக்கு அடுத்து நம்ம இப்போ கொண்டாடக்கூடிய இடம் ராமேஸ்வரம். நம்முடைய ஈஸ்வரன் அங்கே குடியிருக்கிறார். நம்மளோட ராமன் அங்கே வணங்கிய சாமியாக இருந்ததால ராமநாத சுவாமின்னு பேர் அவருக்கு. நெல்லை நம்முடைய இலங்கைக்கு போருக்கு செல்லும் பொழுது ராமன் ஈஸ்வரனை வழிபடுகிறார். ஏன்னா ராவணன் ஈஸ்வர பக்தன். அவனை வெல்வதற்காக ஈஸ்வரனை வழிபடுறதா ராமநாத சுவாமி, ராமனுக்கு நாதன். நாங்கள் அன்றைக்கு நம்முடைய ஈஸ்வரன் ராமநாதபுரத்தில் வீட்டிருக்கிறார், ராமேஸ்வரத்தில் வீட்டிருக்கிறார். அண்ணாமலை 28ஆம் தேதி நடைபயணம் போறாராம். நாட்டில் நடைபயணம் போறதே ஒரு பெரிய வேடிக்கையான ஒரு நிகழ்ச்சியா போச்சு. நீ உருண்டே வந்தாலும் சரி, நடந்து வந்தாலும் உனக்கு இல்லை, நீ உருண்டே, அண்ணாமலைக்கு சொல்றேன், நீ உருண்டே வந்தாலும் தமிழ்நாட்டிலே ஒரு இடம் கூட பிடிக்க முடியாது. 40ம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும். அது எந்த மாற்றமும் கிடையாது. தளபதி யாரை கையை காட்டுகின்றாரோ அவர் தான் வெற்றி பெறுவார். மக்கள் அவர் பக்கம். 2.5 ஆண்டு கால ஆட்சியில குற்றச்சாட்டுகள் நீங்க சொல்லலாம். என்ன குற்றச்சாட்டு பெருசா சொல்லிட்டீங்க? ஏதாவது அப்பாயின்மெண்ட்ல தப்பு பண்றோமா? கட்சிக்காரங்க தான் கஷ்டப்படுறான்னு தவிர நாங்க எந்த தப்பு பண்றது இல்லை. எந்த அமைச்சர் மேலேயா குற்றச்சாட்டு சொல்லு, ஒரு எந்த அதில் வாங்கிட்டாரு இதில் தப்பு தவறுன்னு சொல்லு. 10 வருஷம் ஆட்சி நடத்தினீங்க, என்ன நடத்தின எடப்பாடிலாம் இன்னைக்கு என்னமோ பெரிய பொதுச் செயலாளர் வந்தாருன்னா காங்கிரஸ் போய். நான் உண்மையில கேட்கிறேன், கை சின்னத்துக்கு உண்மை கூட்டணி கட்சி தான் என்ன ஓட்டு விழுகுது? ரெட்டலைக்குள்ள இனிமே ஓட்டு விழுகாது. அது எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட சரி, அதோட முடிஞ்சு வச்சு. இனிமேல் ரெட்டலை வெற்றி பெற முடியாது. அதை ஏதோ ஒரு கூட்டணி பெரிய ஃபார்ம் பண்ணிட்டது போல ஒரு ஷோ காமிக்கிறார் நம்முடைய பிரதமர். அது தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட போகிறாராம். அவர் ஆகி நிற்க போறாராம். எங்கே நின்றாலும் சரிதான், யார் நின்றாலும் ராமநாதபுரத்தில் தோற்கடிக்கப்படுவார்கள் என்பதை மாத்திரம் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். தமிழ்நாட்டிலே சரி, நானும் 53 வருஷம் அரசியலில் இருக்கேன். மக்களோடு அப்புறம் 4ஆவது தவணை எம்எல்ஏ இருக்கேன். ஒரு தவணை நானும் சிதம்பரமே போட்டி போட்டு நீயா நானாங்கிற போட்டியில் அது கேஸ் நடக்குது சுப்ரீம் கோர்ட்டில். அது வேற விஷயம். ஆனால் அதுவே காங்கிரஸ் கட்சியும் மீது நமக்கு வறுப்பு நடத்த கிடையாது. நம்முடைய தலைவர் என்ன சொல்றாரோ அதான் எங்களுக்கு. இன்னார்தான் வேட்பாளர், இன்னாவது வேட்பாளர், வேற ஒரு தலைவர் கிடையாது. எல்லாம் மறைஞ்சு போயிட்டாங்க தலைவர்கள்லாம், திராவிட இயக்க தலைவர்கள்லாம். நம்முடைய தளபதி ஒருவர் தான் இருக்கிறார். அவருக்கு பின்னாடி நம்முடைய உதயநிதி இருக்கிறார். தலைவர் தலைமையில ஆட்சி நம்ம ஆளு பிரதமராக வர்றாரா இதுங்கிட்ட நான் பேசவில்லை. அது அப்புறம் தமிழ்நாட்டினுடைய உதவி இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என்ற நிலை உருவாக வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய தமிழ்நாட்டிற்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். ஆகவே நம்முடைய இயக்கம் 40லும் வெற்றி பெறும். தளபதி தான் வெற்றி கொடி நாட்டுவார். அவர்தான் நாட்டினுடைய பிரதமரை முடிவு செய்வார் என்பதை மாத்திரம் நினைவிலே வைத்துக் கொண்டு நாம் பணியாற்றுவோம் என்பதை சொல்லி ஆதரிப்பீர் உதயசூரியன் உதயசூரியன் என்பதை மாத்திரம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.